ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்திற்காக ஆதியாகமம் 5 வசனம் 24. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமல் போனான், தேவன் அவனை எடுத்து என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பல காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, வேலை இருக்கிறது, பல காரியங்கள் இருக்கிறது. வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டு ஜெபிக்க நேரம் இல்லை, வேதம் வாசிக்க நேரம் இல்லை, சர்ச்சுக்கு வர நேரம் இல்லை என்று சொல்லி. ஆனால் ஏனோக்கு பாருங்க, தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். எப்படிப்பட்ட நேரத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தான் பாருங்க. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் கர்த்தரோடே, ஆமென், தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது குடும்பத்திலையும் இருந்திருக்கிறான், தேவனோடும் இருந்திருக்கிறான். எப்படி குடும்பத்தோடு இருக்கும்போது தேவனை மறக்கலை, தேவனோடு இருந்தபோது குடும்பத்தையும் மறக்கலை, ரெண்டையும் அவன் கொண்டு போகிறான். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, வேலை பழு, அந்த பழு, இந்த பழுன்னு சொல்லி எந்த சாக்குப்போக்கு சொல்லாமல், ஆமேன், கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வருவோம். நிச்சயமாக அவர் நம்மை எடுத்துக்கொள்வார். பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். அது தானே நம்முடைய வாஞ்சை. அதற்காகத்தானே தேவனை ஆராதிக்கிறோம், இந்த பரலோகத்துக்காகத்தானே வாஞ்சிக்கிறோம், அந்த இன்ப காணானுக்காகத்தானே வாஞ்சிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் அழைத்து செல்வார். ஆனால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுப்போம். பிரியமானவர்களே, தேவனை விட்டு விலகி போகாதபடி தேவனோடு கூட தேவனை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அவருடைய வருகைக்காக காத்திருப்போம். நிச்சயம் அவர் ஆகாயத்தில் வரப்போகிறார். அந்த நாள் நெருங்கிவிட்டது. அந்த நாளுக்காக காத்திருப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு செல்ல வரப்போகிறார். பிரியமானவர்களே, நிச்சயம் அது நடக்கும். தேவனை விட்டு விலகாதபடி அவரை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். காட் பிளஸ் யூ. ஆமென்.